இலங்கை மக்களுக்கு வெளியான அதிர்ச்சிகரமான தகவல். இவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்க முடியாது, ஜனாதிபதி ரணில் திட்டவட்டம். பசிலுக்கு பிரதமர் பதவி, அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். வங்காள விரிகுடாவில் மேலடுக்கு சுழற்சி புயலாக மாற வாய்ப்பு, முக்கிய அறிவித்தல். இனவாதம் ஊழல் மோசடிகளால் சீரழிக்கப்பட்ட இலங்கையின் இன்றைய அமல நிலைக்கு தீர்வு காண முடியாத நிலையில் ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து 74 ஆண்டுகளாக 74% சிங்கள மக்களின் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு இனவாத அரசியல் செயற்பட்டு வருகின்றது. இதனால் தேசிய ஒற்றுமை, தேசத்தின் அபிவிருத்தி, தேசத்தின் இறையாமை, தேசத்தின் கௌரவம் ஜாவும் நலிவடைந்து பலவீனமடைந்துள்ளது. இலங்கையில் போசனை குறைபாடு 14% அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சர் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இன்மை, மந்த போசனை மட்டம் படிப்படியாக அதிகரித்து வருகின்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எஞ்சியுள்ள அமைச்சரவை அமைச்சர்களை நியமிப்பதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் முன்மொழியப்பட்ட 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் மறுத்துள்ளார். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோகித அபேகுணவர்தன, மஹிந்தானந்த அளுத்கமுகே மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை அமைச்சர்களாக முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளார். இந்நிலைமையினால் ஏனைய அமைச்சர்களின் பதவி பிரமாணம் மேலும் தாமதமாகும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ இலங்கைக்கு வந்ததன் பின்னர் பிரதமர் பதவி வழங்குவதற்கு தயாராக இருப்பது என ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் அவ்வாறான விடயம் அமைச்சரவையில் பேசப்படவில்லை என தெரிவித்தார். நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் தனது முகப்புத்தகத்தில் வெளியிட்ட பதிவொன்றில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மேலும் குறித்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இன்று 18 மணித்தியாலங்கள் மத்திய வங்காள விரிகுடாவில் முல்லைத்தீவுக்கு கிழக்காக 1100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளமாகியுள்ள மேலடுக்கு சுழற்சியானது நாளை மறுதினம் அளவில் தாளமுக்கமாக மாறும் வாய்ப்புள்ளது. இது மேலும் விருத்தியடைந்து புயலாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இது புயலாக மாறினால் வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி அல்லது மேற்கு வங்காளம் நோக்கி நகரும் என வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு வெளியான அதிர்ச்சிகரமான தகவல். இவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்க முடியாது, ஜனாதிபதி ரணில் திட்டவட்டம். பசிலுக்கு பிரதமர் பதவி, அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். வங்காள விரிகுடாவில் மேலடுக்கு சுழற்சி புயலாக மாற வாய்ப்பு, முக்கிய அறிவித்தல்.